14 அத்தியாயம். ஆற்றங்கரை முதலை. குடந்தை நகரிலிருந்து தஞ்சாவூர் செல்வோர் அந்த காலத்தில் அரசலாற்றங்கரையோடாவது காவேரிக் கரையின் மேலாவது சென்று திருவையாற்றை அடைவார்கள். அங்கிருந்து தெற்கே திரும்பி தஞ்சாவூர் போவார்கள். வழியிலுள்ள குடமுருட்டி, வெட்டாறு, வெண்ணாறு, வடவாறு நதிகளை தாண்ட அங்கேதான் வசதியான துறைகள் இருந்தன. குடந்தையிலிருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதலில் அரசலாற்றங்கரையை நோக்கிச் சென்றான். வழியில் அவன் பார்த்த காட்சிகள் எல்லாம் சோழ நாட்டை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்ததைக் காட்டிலும் அதிகமாகவே அவனை பிரமிக்கச் செய்தன. எந்த இனிய காட்சியையும் முதல் முறை பார்க்கும்போது அதன் இனிமை மிகுந்து தோன்றும் அல்லவா? பசும்பயிர் வயல்களும், இஞ்சி மஞ்சள் கொல்லைகளும், கரும்பு வாழைத் தோட்டங்களும், தென்னை கமுகு தோப்புகளும், வாவிகளும், ஓடைகளும், குளங்களும், வாய்க்கால்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தன. ஓடைகளில் அல்லியும் குவளையும் காடாக பூத்து கிடந்தன. குளங்களில் செந்தாமரையும் வெண்தாமரையும் நீலோத்பவமும் செங்கழு நீரும் கண்கொள்ளா காட்சியளித்தன. வெண்ணிற கொக்குகள் மந்தை மந்தையாக பறந்தன. செங்கால் நாரைகள் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்தன. மடைகளின் வழியாக தண்ணீர் குபுகுபு என்று பாய்ந்தது. நல்ல உரமும் தழையெருவும் போட்டு போட்டு கண்ணங்கரேல் என்றிருந்த கழனைகளின் சேற்றை உழவர்கள் மேலும் ஆழமாக உழுது பண்படுத்தினார்கள். பண்பட்ட வயல்களில் பெண்கள் நடவு நட்டார்கள். நடவு செய்து கொண்டே இனிய கிராமிய பாடல்களை பாடினார்கள். கரும்பு தோட்டங்களின் பக்கத்தில் கரும்பு ஆலைகள் அமைத்திருந்தார்கள். சென்ற ஆண்டில் பயிரிட்ட முற்றிய கருப்பங்கழிகளை வெட்டி அந்த கரும்பு ஆலைகளில் கொடுத்து சாறு பிழிந்தார்கள். கரும்பு சாற்றின் மணமும் வெள்ளம் காய்ச்சும் மணமும் சேர்ந்து கலந்து வந்து மூக்கை துளைத்தன. தென்னந்தோப்புகளின் மத்தியில் கீற்று ஓலைகள் வெய்யப்பட்ட குடிசைகளும் ஓட்டு வீடுகளும் இருந்தன. கிராமங்களில் வீட்டு வாசலை சுத்தமாக மெழுகி பெருக்கி தரையை கண்ணாடி போல் வைத்திருந்தார்கள். சில வீடுகளின் வாசல்களில் நெல் உலர போட்டிருந்தார்கள். அந்த நெல்லை கோழிகள் வந்து கொத்தி தின்றுவிட்டு கொக்கரக்கோ என்று கத்திக்கொண்டு திரும்பிப் போயின. நெல்லை காவல் காத்துக் கொண்டிருந்த பெண் குழந்தைகள் அக்கோழிகளை விரட்டி அடிக்கவில்லை. கோழி அப்படி எவ்வளவு நெல்லை தின்றுவிடப் போகிறது என்ற அலட்சியத்துடன் அக்குழந்தைகள் சோழியும் பல்லாங்குழியும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். குடிசைகளின் கூரைகளின் வழியாக அடுப்பு புகை மேலே வந்து கொண்டிருந்தது. அடுப்பு புகையுடன் நெல்லை புழுக்கும் மணமும் கம்பு வறுக்கும் மணமும் இறைச்சி வதக்கும் நாற்றமும் கலந்து வந்தன. அக்காலத்தில் போர் வீரர்கள் பெரும்பாலும் மாமிச பட்சணிகளாகவே இருந்தார்கள். வல்லவராயினும் அப்படித்தான். எனவே அந்த மணங்கள் அவனுடைய நாவில் ஜலம் ஊறச் செய்தன. ஆங்காங்கே சாலை ஓரத்தில் கொல்லர் உலைக்களங்கள் இருந்தன. உலைகளில் நெருப்புத் தணல் தகதகவென்று ஜொலித்தது. இரும்பை பட்டறையில் வைத்து அடிக்கும் சத்தம் டனார் டனார் என்று கேட்டது. அந்த உலைக்களங்களில் குடியானவர்களுக்கு வேண்டிய ஏர்குழு, மண்வெட்டி, கடப்பாறை முதலியவற்றுடன் கத்திகள், கேடயங்கள், வேல்கள், ஈட்டிகள் முதலியன குப்பல் குப்பலாக கிடந்தன. அவற்றை வாங்கிக் கொண்டு போக குடியானவர்களும் போர் வீரர்களும் போட்டி போட்டுக் கொண்டு காத்திருந்தார்கள். சிறிய கிராமங்களிலும் சின்னஞ்சிறு கோவில்கள் காட்சியளித்தன. கோவிலுக்குள்ளே சேமக்கலம் அடிக்கும் சத்தமும் நகரா முழங்கும் சத்தமும் மந்திர கோஷமும் தேவார பண்பாடலும் எழுந்தன. மாரியம்மன் முதலிய கிராம தேவதைகளை மஞ்சத்தில் எழுந்தருள பண்ணிக்கொண்டு பூசாரிகள் கரகம் எடுத்து ஆடிக்கொண்டும் உடுக்கு அடித்துக் கொண்டும் வந்து நெல் காணிக்கை தண்டினார்கள். கழுத்தில் மணி கட்டிய மாடுகளை சிறுவர்கள் மேய்ப்பதற்கு ஓட்டிப் போனார்கள். அவர்களில் சிலர் புல்லாங்குழல் வாசித்தார்கள். குடியானவர்கள் வயலில் வேலை செய்த அலுப்பு தீர மரத்தடியில் உட்கார்ந்து இளைப்பாறினார்கள். அப்போது செம்மறியாடுகளை சண்டைக்கு ஏவிவிட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். வீட்டுக் கூரைகளின் மேல் பெண் மயில்கள் உட்கார்ந்து கூவ அதை கேட்டு ஆண் மயில்கள் தோகையை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு ஜிவ்வென்று பறந்து போய் அப்பெண்மயில்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தன. புறாக்கள் அழகிய கழுத்தை அசைத்துக் கொண்டு அங்குமிங்கும் சுற்றின. பாவம், கூண்டுகளில் அடைப்பட்ட கிளிகளும் மைனாக்களும் சோக கீதங்கள் இசைத்தன. இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்து கழித்துக் கொண்டு வந்தியத்தேவன் குதிரையை மெல்ல செலுத்திக் கொண்டு சென்றான். அவனுடைய கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது. மனமும் இந்த பல்வேறு காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஆயினும் அவன் உள்மனத்திலே லேசாக பணியினால் மூடுண்டது போல் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்து கொண்டே இருந்தது. ஆஹா, அந்த பெண்
அவளுடைய செவ்விதழ்களை திறந்து தன்னுடன் சில வார்த்தை பேசியிருக்க கூடாதா? பேசியிருந்தால் அவளுக்கு என்ன நஷ்டமாயிருக்கும்? அந்த பெண் யாராயிருக்கும்? யாராயிருந்தாலும் கொஞ்சம் மரியாதை என்பது வேண்டாமா? என்னை பார்த்தால் அவ்வளவு அலட்சியம் செய்வதற்குரியவனாகவா தோன்றுகிறது? அந்த பெண் யார் என்பதை சொல்லாமலே அந்த சோதிடக் கிழவன் ஏமாற்றிவிட்டார் அல்லவா? அவர் கெட்டிக்காரர், அசாத்திய கெட்டிக்காரர். பிறருடைய மனத்தை எப்படி ஆழம் பார்த்துக் கொள்கிறார்? எவ்வளவு உலக அனுபவத்துடன் வார்த்தை சொல்லுகிறார்? முக்கியமான விஷயம் ஒன்றும் அவர் சொல்லவில்லைதான். ராஜாங்க சம்பந்தமான பேச்சுகளில் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக எதுவும் சொல்லாமல் தப்பித்துக் கொண்டார். அல்லது எல்லோருக்கும் தெரிந்ததையே விகசித சாதுரியத்துடனே சொல்லி சமாளித்துக் கொண்டார். ஆனாலும் தன்னுடைய அதிர்ஷ்ட கிரகங்கள் உச்சத்துக்கு வந்திருப்பதாக நல்ல வார்த்தை சொன்னார் அல்லவா? குடந்தை ஜோதிடர் நன்றாயிருக்கட்டும். இவ்வாறெல்லாம் சிந்தித்துக் கொண்டு வந்தியத்தேவன் சென்றான். அவ்வப்போது எதிர்பட்ட காட்சிகள் இடையிடையே அவனை சிந்தனை உலகத்திலிருந்து இவ்வுலகத்துக்கு இழுத்தன. கடைசியில் அரிசலாற்றங்கரையை அடைந்தான். சிறிது தூரம் ஆற்றங்கரையோடு சென்றதும் பெண்களின் கைவலை குலுங்கும் சத்தமும் கலகலவென்று சிரிக்கும் ஒலியும் கேட்டன. அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் அரிசலாற்றங்கரையில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்துக் கொண்டிருந்தன. எங்கிருந்து அப்பெண்களின் குரல் ஒலி வருகிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தை உற்று பார்த்து கொண்டே சென்றான். திடீரென்று, ஐயோ ஐயோ, முதலை முதலை, பயமாயிருக்கிறதே என்ற அபய குரலையும் கேட்டான். குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான். அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்களில் பீதி குடிகொண்டிருந்தது. அதிசயம், அதிசயம்! அவர்களிலே இருவர் ஜோதிடர் வீட்டிற்குள்ளே வந்தியத்தேவன் பிரவேசித்ததும் புறப்பட்டுச் சென்றவர்கள்தான். இதையெல்லாம் நொடிநேரத்தில் வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான். அதை மட்டுமா பார்த்தான்? ஓர் அடர்ந்த நிழல்தரும் பெரிய மரத்தின் அடியில் வேரோடு வேறாக பாதி தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயி பிளந்து கொண்டிருந்தது. சமீபத்திலேதான் கொள்ளிட நதியில் ஒரு கொடூரமான முதலை வாயி பிளந்து கொண்டு வந்ததை வந்தியத்தேவன் பார்த்திருந்தான். முதலை எவ்வளவு பயங்கரமான பிராணி என்பதையும் கேட்டிருந்தான். ஆகவே இந்த முதலையை பார்த்ததும் அவன் உள்ளம் கலங்கி உடல் பதறிப்போனான். ஏனெனில் அந்த முதலை சற்று முன் கலகலவென்று சிரித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தது. வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு பயங்கர வடிவத்துடன் இருந்தது. முதலை இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதுதான், அந்த பெண்களின் கதி அதோ கதியாகிவிடும். அந்த பெண்களோ பின்னால் அடர்த்தியாயிருந்த மரங்களினால் தப்பி ஓடுவதற்கும் முடியாத நிலையில் இருந்தார்கள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவன் உறுதிய அனுபவம் குன்றவில்லை. தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் ஒரு கணத்துக்கு மேல் சிந்திக்கவில்லை. கையில் இருந்த வேலை குறிபார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தான். வேல் முதலையின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது. உடனே நமது வீரன் உடைவாளை உருவிக்கொண்டு முதலையை ஒரேடியாக வேலை தீர்த்து விடுவது என்ற உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தான். முன்போலவே அந்த சமயத்தில் அப்பெண்கள் கலகலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் காதுக்கு அது நாராசமாயிருந்தது. இத்தகைய அபாயகரமான வேளையில் எதற்காக இவர்கள் சிரிக்கிறார்கள்? பாய்ந்து ஓடி வந்தவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அப்பெண்களின் முகங்களை பார்த்தான். பயமோ பீதியோ அம்முகங்களில் அவன் காணவில்லை. அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பின் அறிகுறிகளையே கண்டான். சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள்தான் என்றே நம்ப முடியவில்லை. அவர்களில் ஒருத்தி ஜோதிடர் வீட்டில் தான் பார்த்த பெண். கம்பீரமான இனிய குரலில், பெண்களே சும்மா இருங்கள், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவில் கேட்பது போல அவன் காதில் விழுந்தது. முதலை அண்டை பாய்ந்து சென்றவன் வாளை ஓங்கிய வண்ணம் தயங்கி நின்றான். முதலையை உற்று பார்த்தான். அந்த பெண்களின் முகங்களையும் இன்னொரு தடவை உற்று பார்த்தான். அவன் உள்ளத்தை வெட்கி மறுகச் செய்த, உடலை குன்றச் செய்த ஒரு சந்தேகம் உதித்தது. இதற்குள்ளாக அந்த பெண்மணி மற்றவர்களை பிரிந்து முன்னால் வந்தாள். முதலைக்கு எதிர்ப்புறத்தில் அதை காப்பாற்றுகிறவளைப் போல் நின்றாள். ஐயா, தங்களுக்கு மிக்க வந்தனம். தாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் என்றாள்.
15 அத்தியாயம். வானதியின் ஜாலம். இளைய பிராட்டி குந்தவை தேவியும் குடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கி சென்றார்கள் அல்லவா? அதன் பிறகு படகில் இருந்த பெண்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். அடியே தாரகை, இந்த குடும்பாளூர் காரிக்கு வந்து யோகத்தை பாரடி. அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை என்றாள் ஒருத்தி. ஆசையும் இல்லை ஒன்றும் இல்லையடி வாரிணி. 4 மாதமாக அந்த பெண் ஒரு மாதிரி கிறுக்கு பிடித்தவள் போல் இருக்கிறாள். அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள். தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால்தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க ஜோதிடரிடம் அழைத்து போயிருக்கிறார். ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டையா இருக்கலாம் அல்லவா? அப்படி இருந்தால் ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் அல்லவா என்றாள் தாரகை. பேயும் இல்லை பிசாசும் இல்லையடி, இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது? இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே என்றாள் வாரிணி. வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்குதானடி. இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தன் வலையில் போட்டுக் கொண்டு விடலாம் என்று அவளுடைய எண்ணம் என்றாள் இன்னொருத்தி. நிரவதி சொல்லுவதுதான் சரி. அது மட்டுமா, அன்றைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாளே, அது கூட தன்னை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம்தான். 2 கையாலும் ஏந்திக் கொண்டிருந்த தட்டு அப்படி தவறி விழுந்து விடுமா? அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா, அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றாள் வாரிணி. உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாளே, அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றாள் நிரவதி. அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் செந்திரு என்பவள். பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாயமாலமும் செய்கிறவர்களுக்குத்தான் இது காலம் என்றாள் மந்தாகினி என்பவள். யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே, இதைவிட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பலித்து விட்டது பார்த்தாயா என்றாள் வாரிணி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மேன்மையான குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரியாமல் போவாராடி? அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றாள் தாரகை. இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான். அவரை போன்ற குணசாலி இந்த 7-14 உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும்? கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வேறு. இவள் இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாளே, அது என்ன மயக்கம் தெரியுமா? அதை கேட்க ஜோதிடரிடமே போயிருக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி. அது என்ன மயக்கமடி, எங்களுக்கும் தான் சொல்லேன் என்றாள் செந்திரு. வாரிணி செந்திருவின் காதோடு ஏதோ சொன்னாள். என்னடி ரகசியம் சொன்னாள், எங்களுக்கு தெரியக்கூடாதா என்று நிரவதி கேட்டாள். அது சாதாரண மயக்கம் இல்லையாம், மையல் மயக்கமாம் என்றாள் செந்திரு. உடனே எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள். அதை கேட்டுவிட்டு நதிக்கரை மரங்களில் இருந்த பறவைகள் சடசடவென்று இறக்கையை அடித்துக் கொண்டு பறந்து சென்றன. நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்ப்பாள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னாள் நிரபதி. இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதி பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயர் தாரகை இல்லை, பெயரை தாடகை என்று மாற்றி வைத்துக் கொள்கிறேன் என்றாள் தாரகை. அது கிடக்கட்டுமடி, இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா? வாங்கழடி என்றாள் மந்தாகினி. பிறகு அப்பெண்களில் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்து எடுத்தார்கள். பெயர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல் அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது. அதாவது செத்துப்போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை அது. அதை எடுத்து வெளியில் வைத்துக் கொண்டார்கள். படகை சிறிது தூரம் செலுத்திக் கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெருமரத்தின் அருகில் வந்தார்கள். அம்மரத்தின் ஓரத்தில் அத்தோல் முதலையை எடுத்து விட்டார்கள். அது மரவேர்களிலே பாதியும் நதிவெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலையைப் போலவே பயங்கரமான தோற்றம் அளித்தது. வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விடாமல் ஒரு சிறிய மணிக்கயிரை அதன் கால் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள்.
கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமுங்கியிருக்கும்படி கட்டினார்கள். ஏனடி மந்தாகினி, எதற்காக இந்த பொம்மை முதலையை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார் இளைய பிராட்டி என்று தாரகை கேட்டாள். உனக்கு தெரியாதா, வானதி மிக்க பயந்தாங்கொள்ளியா இருக்கிறாள் அல்லவா? அவளுடைய பயத்தை போக்கி தைரியசாலி ஆக்குவதற்குத்தான் என்றாள் மந்தாகினி. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்றே குந்தவை தேவி உத்தேசித்திருக்கிறார் போல் இருக்கிறது என்றாள் நிரவதி. அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுகிறேன், பார்த்துக் கொண்டிரு என்றாள் பொறாமைக்காரியான வாரிணி. நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை. மானிய கேடத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம். அப்படி இருக்க இந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்ய போகிறார்கள் என்றாள் மந்தாகினி. நீ சொல்லுகிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாமடி, ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம். இளவரசர் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றாள் செந்திரு. அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று. நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதானே. இந்த வானதியினால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமா? அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடமும் இல்லையா என்ன என்றாள் தாரகை. இப்படியெல்லாம் இந்த பெண்கள் பேசியதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி என்னவென்பதை நேயர்களுக்கு